இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் இடையான இரண்டாவது ஒருநாள் போட்டியில தோல்வி அடிச்சதுக்கு அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் நிக்கோலஸ் பூரன் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. இந்த மேட்ச்ல என்னெல்லாம் நடந்துச்சு, பூரன் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி டீடைலா பாக்கலாம். சிகர் தவன் தலைமையிலான இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான மூணு போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடர்ல விளையாடிட்டு இருக்காங்க. முதல் ஒரு நாள் போட்டியிலே இந்திய அணி போராடிதான் வின் பண்ணாங்க, மூணே ரன்கள் தேசத்துல. இந்த தொடர்ல 1-0 அப்படின்ற கணக்குல முன்னிலையில இருந்தாங்க. நேத்து இரண்டாவது ஒரு நாள் போட்டி தொடங்கினது. இந்த போட்டியில இந்திய அணி வின் பண்றாங்கன்னா தொடர வின் பண்ணிடுவாங்க. இது வெஸ்ட் இண்டீஸுக்கு ஒரு வால்வா சாவா போட்டி தான். நேத்தும் குயின்ஸ் பார்க் ஓவல் மைதானத்துல தான் இந்த போட்டி தொடங்க. டாஸ் வின் பண்ணாரு நிக்கோலஸ் பூரன், பேட்டிங் சூஸ் பண்ணாரு. முதல் போட்டியிலும் இவர் தான் டாஸ் வின் பண்ணாரு, அப்ப பவுலிங் எடுத்தாரு. சரி ஓகே, மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா சிறப்பா விளையாண்ட வெஸ்ட் இண்டீஸ் அணி 50 ஓவர்கள்ல 311 ரன்கள் எடுத்தாங்க 6 விக்கெட் இழப்புக்கு. குறிப்பா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு ஹோப்பா இருந்தாரு சாய் ஹோப், அபாரமான சதம் அடிச்சு அசத்தினாரு. இதனால இந்திய அணி 312 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க. சில பல தடுமாற்றங்கள், மிடில் ஆர்டர்ல சஞ்சீவ் சாம்சனும் ஸ்ரேயா சையர் பார்ட்னர்ஷிப் போட பினிஷிங் சூப்பரா பண்ணி கொடுத்தாரு அக்சர் பட்டேல். இதனால இந்திய அணி 49.4 ஓவர்கள்லயே 8 விக்கெட் இழப்புக்கு 12 ரன்கள் எடுத்துட்டாங்க. ஸ்பின் பவுலிங் போடும்போது ஈஸியா அடிக்க முடியுது அப்படிங்கறதுனால எங்க பிளான்லயே நிறைய மாற்றங்களை செஞ்சோம். ஆனாலும் கடைசி நேரத்தில் அக்சர் பட்டேல் விக்கெட்டை எங்களால் வீழ்த்த முடியல. இது தோல்விக்கு முக்கியமான காரணம். உண்மையை சொல்லணும்னா அக்சர் பட்டேல் சிறப்பாக விளையாண்டாரு. அவரோட ஒரு விக்கெட்டை நாங்க எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த போட்டியில கண்டிப்பா வின் பண்ணிருப்போம். எங்க டீமோட ஓபனரான சாய்ஹோப் அவரோட 100வது ஒரு நாள் போட்டியில சதம் அடிச்சிருக்காரு. எங்க டீமுக்காக அவர் தொடர்ந்து சிறப்பான இடத்தை வெளிப்படுத்துறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. பேட்டிங்ல நாங்க எல்லாருமே சிறப்பா விளையாண்டதான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் பவுலிங்லயுமே கடைசி வரைக்கும் போராடணும். ஆனா இறுதியில தோத்துருக்கிறது ரொம்பவே வருத்தமா இருக்கு. நிச்சயமா சொல்லணும்னா இந்த போட்டியில நாங்க வின் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி வெஸ்ட் இண்டீஸ் அணியின் கேப்டனான நிக்கோலஸ் பூரன் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. ஒரு கட்டத்துல இந்திய டீமுக்கே சவு பயத்தை காமிச்சிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் அப்படிங்கறது தான் உண்மை. ரெண்டு மேட்சுமே ரொம்ப சூப்பரா போனது, சரியான டஃப் ஃபைட்டை கொடுத்திருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ்.